ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹெல்த்தி ஸ்டைலில் எப்படி சேமியா பாயசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெய், அப்புறமேட்டு முந்திரி, திராட்சை நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அடுத்து வந்து இந்த முந்திரி திராட்சை வச்சுருக்கோங்களா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது, சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். நல்லா நெய்லேயே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த திராட்சை வந்து நல்லா பப்புள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு, முந்திரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஒரு தனியாக கிண்ணத்தில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து சேமியாவை வந்து அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த திராட்சையும் முந்திரியும் வறுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து அதுலேயே வந்து நம்ம அந்த சேமியாவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் வந்து ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டு கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாயசம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அப்புறம் அந்த பாயசத்தை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த சேமியா வந்து வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ வந்து நம்ம நார்மலாக இனிப்பு செய்யும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டா நம்மளோட அந்த இனிப்போட அளவு வந்து அதிகப்படுத்தி காட்டும். நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதில் ஏலக்காப்புறம் போட்டிருக்கேன். நல்லா கொதித்து சேமியா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நார்மலாக ஒயிட் சுகர் சேர்த்தா அது வந்து நம்மளுக்கு வந்து அன்ஹெல்த்தி. நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் சேர்த்து நம்ம பாயசம் செஞ்சோன்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சி அந்த பாயசத்தில் வந்து ஊற்ற போகிறோம். பாலை வந்து நம்ம தனியாக தான் இப்போ காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம பாயசம் கொதிக்கும் போது அதில் நம்ம ஊற்ற மாட்டோம், ஏன்னா அப்படி ஊற்றுனா நம்மளுக்கு வந்து பால் வந்து திரிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு பால் வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து காய்ச்சி எடுங்க, ஏன்னா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினா நல்லா திக்காக இருக்கும். பாலை வந்து நல்லா கொஞ்சம் சுன்ற அளவுக்கு காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியா, சேமியா வெள்ளம் போட்டு அதில் வந்து நம்ம திராட்சை அந்த முந்திரி வந்து வறுத்து வச்சு போட்டுக்கலாம். அதை வந்து ஆற விட்டுடணும் சேமியாவை. நம்ம வந்து சூட்டோடு வந்து பாலை வந்து கொட்டினோன்னா நம்மளுக்கு வந்து பால் வந்து திரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சதை வந்து ஆற விட்டுடணும். இப்போ வந்து நம்ம பாலை வந்து சூடான பாலை வந்து அந்த சேமியாவில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஹெல்த்தியான சேமியா பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள்.